வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். என்ன ஏன் உப்பு ஊறுகாய்க்கு உதவாத மேட்டருக்கெல்லாம் லைவை போட்டு தாலியாக இருப்பேன்? ஏதோ முக்கியமான மேட்ரு ரெண்டு நடந்துருக்காப்புல இருக்குது, அதை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டியா அப்படின்னு இன்பாக்ஸில் விசாரணைகள். இங்கே மேட்ரு வந்து என்னடான்னா, ஜோசியத்தில் மட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கூட எதை சொல்லணுங்கிறத விட எதை சொல்லக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் பாட்டுக்கு ஆர்வ கோளாறுல எதையாச்சும் உளறி வச்சுட்டா ஒம்பா போயிடும். அதனால தான் வந்து நான் அடக்கி வாசித்தேன். எப்படியோ இந்த பயண களைப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ தான் ஒரு மாதிரியாக பாடி கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அதனால் பேலன்ஸ்டாக சில விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த லைவுக்கு அன்பகம் ஒன்று அப்படின்னு தலைப்பு வச்சேன். ஏன்னா அந்த டிசம்பர் 20 நிகழ்ச்சி அது வந்து திராவிட வாசகர் வட்டம் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வென்யூ வந்து அன்பகம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பென் டு பப்ளிஷ் கிண்டில் புத்தகங்கள், அதில் வந்து நான் திராவிட உணர்வுள்ளவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ண எழுத்தாளர்கள் அவங்க எழுதிய நூல்கள் இதை வந்து அறிமுகப்படுத்துறதுக்குன்னு ஒரு விழா, அதுக்கு தான் நான் போயிருந்தேன். அதில் வந்து பிரதான விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் சுபவி ஐயா, அப்புறம் வந்து வழக்கறிஞர் அருள்மொழி. சுபவி அவர்கள், அவரை பற்றி அவருடைய பேச்சை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வழக்கம் போல் அந்த வரலாற்று பூர்வமான தகவல்கள், இடையிடையில் அவருக்கே உரித்தான அந்த நகைச்சுவை பஞ்ச் எல்லாம் விட்டு செமையாக பேசினார். அது வந்து இந்த ஸ்ருதி டிவி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா கிடைக்கும். நானும் வந்து இந்த லிங்க்லேயே தரேன். அடுத்தது வந்து அருள்மொழி. அவங்க பேசிய விஷயங்களில் ரெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணி நான் வச்சுக்கிட்ட மேட்ரு, எந்த துறையாக இருந்தாலும் அங்கே நம்ம ஆள் இருக்கணும், எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மள ஒருத்தர் வேதங்களில் பூந்து பார்க்கணும், ஒருத்தர் பரதநாட்டியம் கூட கற்றுக்கலாம், இன்னொருத்தர் வந்து அப்படி, அதாவது நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ கிராஸ் செக் பண்ணணும். இப்போ அவா எதையோ சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம மகேந்திரன், ஒய்ஜி மகேந்திரன், சிரிப்பு வராமல் காமெடி செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் போடலாம். அந்த மாதிரி ஒரு பக்கி அது, அவர் எதுவும் உளறி வச்சுருக்காப்புல. சைட் அடிக்கிறதுக்கு தான் எல்லாம் போராட்டத்துக்கு போகிறாங்கன்னு அந்த மாதிரி ஆள் எதையும் சொல்லுவான். சொல்லும்போது அதுக்கு ஒரு கொக்கி போட்டு விட்டுருவான், வேதத்தில் இருக்குது புராணத்தில் இருக்குதுன்னு. அப்போ நாம் கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சைடில் ஒரு ஆள் வேணும்ல. அதனால் நம்மில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய மனதில் நன்றாக பதிந்தது. அங்கே வந்து கண்காட்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. போலீஸ்காரவங்க வந்து பேரிகேடு வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி டிஜிட்டல் பேனர்ஸ் அந்த அன்பகம் என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் வச்சுருந்தாங்க. இந்த கிண்டில் புத்தகங்களுடைய ரேப்பர்ஸ், அந்த எழுத்தாளர்களுடைய பெயர் அப்படியே வந்து அதை வந்து இந்த ஜிஆர் ஸ்கேனோ எதுவும் சொல்கிறாங்க, அது கொச கொசன்னு இருக்கும். அது நீங்கள் வந்து மொபைலில் போய் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தை கிண்டிலில் போய் வாங்கி படிக்கலாம். அந்த மாதிரி ஆர்கனைசிங்கெல்லாம் சூப்பராக இருந்தது.
நம்ம ஆளுங்க பற்றி தெரிஞ்சிருந்தார். இது தமிழர்களுக்கு உரிய குணமா இல்லை இந்தியர்களுக்கே உரிய குணமா தெரியாது. பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க, லேகியம் வைப்பாங்க, விஷயத்துக்கு வரமாட்டாங்க. அப்படி சிலர் சொதப்பினாலும் டாக்டர் அருணா, அதே போல் நம்ம ஊடகவியலாளர் உமாமகேஸ்வரன் பன்னீர்செல்வம் எல்லாம் செம்மையாக பேசினாங்க. சூப்பர் மொத்தத்தில். அதே விழாவில் நாம் எழுதி வெளியிட்ட கலைஞர் நூறு கவிதையின் கவிதை தொகுப்பின் மூன்றாவது பதிப்பு பிரபல திரைப்பட வசனக்கர்த்தா திரு டான் அசோக் அவர்களால் வெளியிடப்பட்டது. இது அன்பகம் ஒன்று. அடுத்த லைவில் வந்து அன்பகம் ரெண்டு அப்படின்னு வரேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன். வணக்கம். டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, அதே அன்பகம் வென்யூ. அங்கே வந்து இந்த வலைதளத்தில், சமூக வலைதளங்களில் வாலண்டியராக திமுகவுக்காக பேசக்கூடிய சமூக ஊடகவியலாளர்கள், இவங்களை வந்து பொறுக்கி எடுத்தாப்புல ஒரு 200 பேர்கிட்ட இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இது அந்த அழைப்பு கடிதம், அதோடவே வந்து நிறைய ஸ்டார் மார்க் போட்டு இதை பகிரக்கூடாது, இது வந்து நீங்கள் ஒருத்தர் தான் வரணும், அது என்னென்னமோ இருந்தது. சரி, எதுக்கு ஒம்பு, முதல்ல காரியம் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு தான் அடக்கி வாசிச்சிட்டேன். அன்னைக்கு 22 ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்து இங்கேருந்து கிளம்புனோம். சித்தூர்லேருந்து அடித்து பிடிச்சி கிளம்பி போய் சேர்ந்தோம். நிகழ்ச்சி துவங்கி விட்டிருந்தது. திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உக்காந்து எல்லாரையும் பேச வச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு வந்து இந்த அம்பேத்கருடைய அந்த சேயிங் தான் ஞாபகம் வந்தது, மக்களிடம் செல், கற்றுக்குள். சரி, இது இதுதான் நல்லா இருக்குது. அவருடன் டாக்டர் எழிலன், கலாநிதி எம்பி, திரு ராஜா இப்படியெல்லாம் இருந்தாங்க. இது இந்த தன்னார்வலர்கள், அது வந்து பலப்பற்ற கட்சியிலும் இருப்பாங்க போல், கட்சி சாராதவர்கள், பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், அவங்களுடைய அந்த அனுபவங்கள் செம்மையாக இருந்தது. நான் கவனித்த வரையில் வந்து நாம் வந்து நேரில் பார்க்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஊடகங்களில் பார்க்கறது தான். தொலைக்காட்சி ஊடகங்களில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மாதிரி தன்னை சுற்றி ஒரு ஃப்ரேம் போட்டுக்கிட்டு அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருப்பார். ஜோவியலாக இருக்கிறதோ இல்லை வந்து மிங்கிள் ஆகிறதோ அதெல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் நான் அவதானித்த வரையில் உதயநிதி வந்து அவங்க தாத்தா மாதிரி போல், இந்த தாத்தாவுடைய அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து மகனை விட பேரனுக்கு நிறைய வரும் போல், இப்போ கலைஞர் மாதிரி ஸ்பான்டேனியஸாக அந்தந்த நேரத்துக்கு கமெண்ட் அடிக்கிறதாகட்டும் இல்லை சில விஷயங்களை வேணும்னே ஸ்கிப் பண்ணி போகிறது,
அப்படி நல்லாவே இருந்தது அவளுடைய ஸ்டைல் ஆஃப் டேக்லிங். முக்கியமாக எனக்கு பிடிச்சது வந்து என்னடானா, இந்த கிளீஷேலாம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த சட்டசபையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அம்மா சிஎம்மா இருக்கும்போது ஒவ்வொருத்தனும் எந்திரிச்சு அம்மா தாயே ஆதி பராசக்தி ஆயிரம் கண்ணுடைய அலையன ஆரம்பித்து போடு போடு போடுன்னு போடுவானுங்க. அப்படி இங்கே கூட ரெண்டு மூணு பேர் ஆரம்பித்தாங்க. ஆனால் திரு உதயநிதி அவர்கள், அண்ணே நீங்கள் நேராக மேட்டருக்கு வந்துடுங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த திராவிடம் 2.0னா இதுதான், சூப்பர். அதே போல் இப்போ அவங்க சொல்கிற விஷயங்களை அக்கறையோடு கேட்டாப்புல, சும்மா அடித்து விடாமல், இப்போ ஜூம்லான்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி அடித்து விடாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எழுதி கொடுங்க, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அந்த அளவுக்கு நல்லாவே போயிட்டுருந்தது ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு முன்னே எல்லாரும் வந்து கூட நின்று படம் எடுத்துக்கிட்டாங்க. பொறுமையாக அதே சிரித்த முகத்தோடு, நாம கீழே உக்காந்துருந்தா நமக்கே வந்து டங்கு வார அறுந்து போச்சு, கடுப்பாயிருச்சு. ஆனால் அவர் பாவம் வந்து மொதல் ஃபோட்டோவுக்கு எப்படி அந்த மலர்ச்சியோடு நின்னாரோ, அதே போல் கடைசி ஃபோட்டோ வரைக்கும் எல்லாரோடவும் படம் எடுத்து படம் பிடிச்சிக்கிட்டாரு. அதே போல் இந்த நக்கீரன் உதவி ஆசிரியர் கோவி லெனின் அவர்கள் எழுதிய திராவிட தாக்கம் சம்திங் அது டைட்டில், அந்த புத்தகம் வந்து நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பொய்ப்பெட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், அதாவது காலங்காலமாக திமுகவின் மீது அள்ளி வீசப்படும் அவதூறுகள், பொய் குற்றச்சாட்டுகள், பொய் பிரச்சாரங்கள், இதை போயிருந்தோம் பாருங்க. இந்த தன்னார்வலர்கள் அவங்க வந்து ஒரு லெட்டரில் எழுதி அந்த டப்பா உள்ளே போட்டுடணும். அந்த அவதூறுகளுக்கான விளக்கங்களை நக்கீரன் உதவி ஆசிரியர் கோவில் லெனின் அவர்கள் வழங்கணும். அதான் அந்த ப்ரோக்ராம்னுடைய கான்செப்டு. கோவில் லெனினை பொறுத்தவரையில் இப்போ நம்ம தலைமுறைக்கு, இப்போ நாம் வந்து சுபவி ஐயாவை பார்க்குறோம், அவர் வந்து மாதம் வருஷம் தேதி எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக சொல்லுவார். அதைப்போல் நம்ம தலைமுறைக்கு கோவில் லெனின் அப்படி ஒரு தகவல் சுரங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த இன்ட்ரோ கொடுக்கும்போதே செம்மையாக இன்ஃபர்மேஷன் பேக் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்னதில் எனக்கு பச்சக்குன்னு போய் மைண்டில் நின்று போனது வந்து என்னடானா, நீ போடுற பதிவு வந்து சினிமா போஸ்டர், அந்த போஸ்டர் மேலே சாணி அடிக்கிறவன் அடிச்சிக்கிட்டான், மாலை போடுறவன் போட்டுட்டான், பாலாபிஷேகம் பண்ணுறவன் பண்ணிட்டான், போஸ்டர் ஓட்டுறது தான் உன் வேலை, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னு நீ பார்க்க தேவையில்லை, அடுத்த வாரம் போஸ்டர் ஓட்டலாம் அது வேற, அப்படி ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அதே போல் அது என்ன சொல்கிறது, முதல் பாகத்தில் கூட முதல்ல மதிய வரைக்கும் நடந்தது பாருங்கள், அதில் கூட வந்து இதே தான் சுற்றி சுற்றி வந்தது. அதாவது பொய் குற்றச்சாட்டு இருக்கா வருதா, மறுப்பு சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள், வாதாடாதீங்க. அதே போல் அந்த பக்கிங்கில் வந்து கோட் பண்ணாதீங்க, முக்கியமாக அவனுங்களோட போஸ்ட்டையோ ட்வீட்டையோ ஷேர் பண்ணி
கமெண்ட் போடாதீங்க, மொட்டையாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அது யாருக்கு சொல்லப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு, அது ஒரு கான்செப்டு. அதையே தான் வந்து லெனின் வந்து இந்த மாதிரி சொன்னாப்புல, கலைஞர் கழகம் இவற்றின் மீது சுமத்தப்படும் அவதூறுகள், அவற்றிற்கான விளக்கங்கள் எல்லாம் வந்து நல்லா இருந்தது ப்ரோக்ராமு. பட் என்னுடைய கருத்து என்னென்னா, கொஞ்சம் ஷார்ட்டாக போயிருக்கலாம். இப்போ ஈழம் அப்படின்னா வந்து நாம் நீட்டி முழக்கி 16 பக்கம் எழுதுவோம் பேசுவோம், பக்கிங்க லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிப்பான், முதல்லேருந்து ஆரம்பிப்பான். இப்போ அதை வந்து நான் ரொம்ப அசால்ட்டாக சொல்லியிருப்பேன் ஒரு போஸ்ட்டில், ஏண்டா தானா செத்த எம்ஜிஆருக்காக கலைஞர் சிலையை உடைக்கிறீங்க, தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட பிரபாகரனுக்காகவும் கலைஞரை தான் விமர்சிப்பீங்களேடான்னு. அதைப்போல் ஷார்ட்டாக முடிச்சிடணும். இப்போ எடப்பாடி எம்ஜிஆர் ஒப்பிடுங்க அப்படின்னா வந்து நாம் வந்து நிறைய சொல்லலாம், ரெண்டு பேருக்கும் ஒற்றுமைகள். ஒரே வரியில் சொல்லணும்னா ரெண்டு பேரும் மத்திய அரசின் ஏஜெண்ட்டுகள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. இப்போ எடப்பாடி தொப்பி போடாத எம்ஜிஆர், அவ்வளோதான். எடப்பாடி சினிமாவில் நடிக்காத எம்ஜிஆர், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு பெருசாக வித்தியாசமே கிடையாது. அப்படி நாம் வந்து ஷார்ட்டாக முடிக்க கற்றுக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஜென்ரேஷன், இப்போ அந்த கலைஞர் 100 கவிதை தொகுப்பில் கூட ஒவ்வொரு கவிதையும் வந்து சும்மா ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் எனக்கே தெரியாமல் சில, அது என்ன சொல்கிறது, கவித்துவமான வரிகள் வந்து விழுந்திருக்கும். இப்போ நான் சரியான கவிஞனோ இல்லையோ, கவிதையை ஐடென்டிஃபை பண்ணுற டேலண்ட் எனக்கு உண்டு. அப்படி ஷார்ட்டாக முடிக்கணும், அது ஷார்ட்டாக முடிச்சிருக்கலாம் முடிக்கலை அது வேறு கதை. ஆக மொத்தத்தில் நிகழ்ச்சி ரொம்ப உபயோகமாக இருந்தது, இதனுடைய ஃபாலோப்பு அது ரொம்ப முக்கியம். மாதா மாதம் சந்திப்போம்னு வேறு சொல்லி பீதியை கிளப்பியிருக்காரு, பார்ப்போம். இதில் ஒரு ஹைலைட் வந்து என்னடான்னா, இதான் இந்த பாசறை, அதே போல் வந்து நமக்கு நாமே மாதிரி ஏதாச்சும் ப்ரோக்ராம், இப்போ இது கொடி ஏற்றணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்தது. தாராளமாக வரேன், நீங்கள் எத்தனை இடத்துல வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணாலும் எல்லா இடத்துக்கும் நான் வந்து கொடி ஏற்றுறேன் அப்படின்னாப்புல. இதில் வந்து இன்னொரு முக்கியமான மேட்டர் வந்து என்னடான்னா, ஒரு 5 அமைப்புகள், அதாவது திமுகவுடன் எந்த தொடர்பும் இல்லாத அமைப்புகள், திராவிடம் 2.0, திராவிட சிறகுகள், திராவிடம் அன்றும் இன்றும், இந்த வரிசையில் தான் வந்து திராவிடர் வாசகர் வட்டம், அந்த சார்பாக தான் நான் போனது வந்ததெல்லாம். அப்போ வந்து உதயநிதி வந்து ரொம்ப அழகாக சொன்னாப்புல, ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் செய்திருக்க வேண்டியது, நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் இதை வந்து நாங்கள் வந்து அங்கீகரிக்கணும். ஆனால் ஒன்று, இனிமேல் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தரமாட்டோம், நாங்களே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. இதே பாதையில் தொடர்ந்தால் கழகத்தின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.